இந்தியாவில் மிக பழமையான நகரங்களுள் ஒன்றுதான் காஞ்சிபுரம். கிபி 2 நூற்றாண்டு சங்க இலக்கிய நூல்களான மணிமேகலை, பரிபாடல் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் காஞ்சிபுரத்தின் தொன்மையை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். சோழவர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசர்கள் ஆகியோரின் ஆட்சியின் கீழ் இருந்த காஞ்சிபுரத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டன. 16 நூற்றாண்டில் முகலாய பேரரசரின் வசமான காஞ்சிபுரம் 18 நூற்றாண்டில் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இம்மாவட்டத்தின் நிலப்பரப்பு 4,393 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இங்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வாழ்கின்றன. விவசாயமும் பட்டு நெசவு தொழிலும் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாதாரத்துக்கு முக்கிய ஆதாரங்களாக இருக்கிறது. பல்வேறு கோவில்களுக்கும் கைத்தறி சேலைகளுக்கும் புகழ்பெற்றதுதான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். இதன் தலைநகரமாக உள்ள காஞ்சிபுரம் இந்து மதத்தினர் வாழ்நாளில் ஒரு தடவையாவது சென்று வரக்கூடிய 7 புண்ணிய ஸ்தலங்களுள் ஒன்றாக உள்ளது. பற்பல அழகிய கலைநயமிக்க சிற்பங்களை தாங்கிய புராதன கோவில்கள் பல இவ்வூரில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்கின்றன. காஞ்சி சங்கர மடம் முக்கிய சிறப்புகளாக உள்ளன. மேலும் பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கீத வித்வான் சாமிநாதன் பிள்ளை தெருவில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த வீடு இங்கு உள்ளது. இது காஞ்சி குடில் என அழைக்கப்படும். இந்த வீடானது சுண்ணாம்பு, களிமண், கருப்பட்டி, முட்டை ஆகியவற்றை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சுப்புராய முதலியார் என்பவருக்கு சொந்தமான இந்த வீடு அவருடைய வாரிசுகளால் ஓர் கலாச்சார விடுதியாக மாற்றப்பட்டுள்ளது. அவற்றில் மர ஊசலாட்டம், ராக்கி நாற்காலி, தலப்பாடங்கள் மற்றும் பாத்திரங்கள் ஆகியவை வரலாற்றில் உங்களை மீண்டும் அழைத்து செல்கின்றன. மேலும் இந்த வீட்டில் பல பழைய ஓவியங்களும் உள்ளன. சுப்புராய முதலியார் பயன்படுத்திய துணிமணிகள், ஊன்றுகோல், கை கடிகாரம், மூக்கு கண்ணாடி மற்றும் அவர் படித்த புத்தகங்களை காட்சிக்கு வைத்துள்ளார்கள். தட்டமுட்டு சாமான்கள் முதல் வழங்கப்படும் உணவு வரை அனைத்தும் காஞ்சியின் கடந்த கால சிறப்புகளை விருந்தினர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அழகான குடிலில் ஒரு பூஜை அறையும் உள்ளது. இது பழைய காலங்களில் மக்கள் தங்கள் கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதை உணர்த்துகிறது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பழங்காலத்தில் பூஜைக்கு பயன்படுத்திய சிற்பங்கள், தெய்வங்களின் புகைப்படங்கள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் மூலம் பண்டைய நேரத்தை நீங்கள் தொடர்பு படுத்தலாம். அந்த காலத்தில் பயன்படுத்திய வானொலி, தொலைபேசியும் இங்கு நம்மால் காண முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டின் பின்புறத்தில் ஒரு பெரிய ஆழமான கிணறும் அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஒரு பாறை மாடி சமையல் அறை உள்ளது. நீங்கள் மேலும் இந்த வீட்டை ஆராயும் பொழுது அலங்கார பொருட்கள் மற்றும் பொம்மைகளின் வடிவத்தில் இன்னும் அதிகமான நினைவு சின்னங்களை காணலாம். ஆகையால் இந்த புதையல்களை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, பின்னர் காப்பாற்ற வேண்டிய ஒன்றாகும். பட்டுப்புடவை. பட்டுப்புடவை என்றாலே இந்திய அளவில் நன்கு அறியப்பட்ட நகரமாக விளங்குகிறது நம் காஞ்சிபுரம். அழகான ஜரிகை பார்டர்களுடன் கண்ணை கவரும் நிறங்களில், எண்ணற்ற டிசைன்களில் திருமண முகூர்த்த பட்டுப்புடவைகள் கைத்திரிகளில் நெசவு செய்யப்படுகின்றன.
காஞ்சிபுர பட்டு புடவை, நெசவில் தூய மல்பெரி பட்டு நூல், தூய தங்கம் மற்றும் வெள்ளி நூல்கள் பயன்படுத்தப்படுவதால் இந்திய நெசவு கூடங்களில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையான பட்டு புடவைகளில் காஞ்சிபுர பட்டுதான் பிரதானமாக முதலிடம் பிடித்துள்ளது. ஏகாம்பரநாதர் கோவில். இந்த கோவிலின் ராஜகோபுரம் தென்னிந்தியாவில் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும். வாசலில் நின்று இந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுது பிரம்மாண்டம். அந்த கோபுரத்தில் இருக்கும் அத்தனை சிற்பங்கள், அதனுள் இருக்கும் நுண்ணிய வேலைப்பாடுகள் என்றும் நம்மை மிரளச் செய்யும் ஒரு கலை பொக்கிஷமாய்தான் இந்த ஏகாம்பரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பரப்பளவு 24 ஏக்கர்கள் ஆகும். இங்கு அமைந்துள்ள சிவனின் பெயர்தான் இக்கோவிலின் பெயராகும். ஏகம் என்பது ஒன்று என்று பொருள். ஆம்பரம் என்பது மாமரம் என்று பொருளாகும். முதலில் இக்கோவிலை கட்டியது பல்லவர் என்றும் பிறகு இந்த கோவிலின் பிரதான அம்சங்களை நிர்மாணித்தது கரிகால சோழர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் முகமண்டலத்தில் கரிகால சோழருக்கு என்று சிலை வைத்துள்ளது முற்கால சோழர்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்கிறது. காமாட்சி அம்பாள் பூஜித்த மணலிங்கமே மூலஸ்தனம் ஆகும். அம்பாள் கட்டி அணைத்த தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது சிறப்பு. கருவறையில் சுவாமி மணலிங்கமாகவே இருக்கின்றார். இவருக்கு வாசனை பொருட்கள் பூசி வெள்ளி கலசம் சாத்தி வழிபடுகின்றன. 1008 ருத்ராட்சத்தால் வேயப்பட்டது இது. இந்த கோவில் தனக்குள் வைத்து கொண்டிருக்கும் அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த கோவிலின் விருட்சமான மாமரம். சுமார் 3500 வயதுடையது என்று கூறுகிறார்கள். இந்த மாமரத்தை வேத மாமரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் 4 கிளைகள் 4 வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுகின்றது. இந்த மாமரமாவது 4 விதமான சுவையான கனிகளை கொடுக்கின்றது. கோவில் நிர்வாகம் முன்பு இருந்த மாமரத்தின் உடைந்த பாகத்தை எடுத்து மக்களின் பார்வைக்கு வைத்திருக்கின்றார்கள். மாமரத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் இருப்பதும் தவறவிடக்கூடாத காட்சிகளாக ஆகும். எத்தனை 1000 ஆண்டுகள் தாண்டியும் பல சாம்ராஜ்யம் பார்த்து பல மன்னர்களை பார்த்து பல தரப்பட்ட மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தமிழ் கலாச்சாரத்தின் தவிர்க்க முடியாதது. கோவில் அடுத்த தலைமுறைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. கைலாசநாதர் கோவில். இக்கோவில் தமிழ் கட்டிடக்கலையில் ஆரம்ப கால கட்டத்துக்குரிய திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. புகழ்பெற்ற சிவனாலயம் ஆகும். இதை கல்வெட்டுகள் ராஜசிம்மேச்சரம் என கூறுகின்றன. இக்கோவிலில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடுகள் நடந்து வருகிறது. கோவில் முழுவதும்
கல்லினால் கட்டப்பட்டுள்ளது ஆகும். மகாபலிபுரம் கடற்கரை கோவில்தான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து கட்டப்பட்டதுதான் காஞ்சிபுர கைலாசநாதர் கோவில். இக்கோவிலை சுற்றி சிவபெருமானின் பல்வேறு வகை வடிவங்களை காட்டும் அழகிய சிற்பங்கள் உள்ளன. அவை தர்ஷனாமூர்த்தி, லிங்கோத்பவர், ருத்ர தாண்டவர், ஹரிஹரர் முதலிய திருவுருவங்கள் ஆகும். கைலாச மலையின் தெய்வமான கைலாசநாதர் 16 பட்டை கொண்ட லிங்க வடிவில் இந்த ஆலயத்தில் காட்சி தருகிறார். கர்ப்பகிரகத்தில் லிங்க ரூபத்தில் பின்னால் அமைந்த கல் சுவற்றில் பரமேசிவன் கனகவல்லி தாயார் திருமண கோலம் செதுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பகிரகம் முழுவதும் கருங்கற்களினால் கட்டப்பட்டது என்றாலும் வெளிப்பிரகாரம் முழுவதும் மண்பாறையினால் கட்டப்பட்டது ஆகும். சோழர், சாளுக்கியர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கைலாசநாதர் கட்டிட அமைப்பு காலப்போக்கில் சிறிது சிறிதாக விரிவாக்கப்பட்டுள்ளது. நகரி, பல்லவ கிராந்தம் மற்றும் கன்னட எழுத்துக்கள் பொறிந்த நிறைய கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் காணலாம். சிங்கமுகம், யாழி போன்ற சிற்பங்களும் அதிக அளவில் காணலாம். தனி மண்டபத்தில் நந்தி தேவன் மூலவரை பார்த்தபடி அழகாக அமர்ந்திருப்பதை கைலாசநாதர் ஆலயத்தில் காணலாம். இப்படி பல விளக்கங்களை கூறிக்கொண்டே செல்கிறது இந்த கைலாசநாதர் கோவில்.